இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தையின சொல்லப்படும் பொழுது அதை நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி எந்த நேரமும் அதை பற்றிய தியானத்தோடு நாங்கள் இருக்க வேணும் என்பதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். என்றால் நாங்கள் வழிதப்பி விசுவாசத்தை விட்டு வேறு இடத்துக்கு விலகி போகிறதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற சொற்றொடரை உடனடியாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு போய் தேவனோடு உறவை பலப்படுத்தி கொள்ள வேணும் என்று நிச்சயமாக அவர் ஞாபகப்படுத்துவார் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. மறுபடியும் இதனை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே என்று பவுலப்போஸ்தலர் சொல்கிறார். அப்போ பவுலப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தேன். பிற்பாடு எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பதனை பற்றிய வெளிப்பாடு எனக்கு கிடைத்த உடனே நான் பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் ஆக்கிரமிப்பில் இருந்து முற்று முழுதுமாக விடுதலையானேன் என்று சொல்லி அவர் சந்தோஷத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பாவம் மரணம் என்ற பிரமாணம் ஆக்கிரமிக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. ஆனபடியால் அவன் பவுல் அப்போஸ்தலர் போல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை விசுவாசித்து அதன் பலாபலனை பெற்று பாவம் மரணம் என்ற பிரமாணத்தின் ஆக்கிரமிப்பிலிருந்து பூரணமாக விடுதலை அடையலாம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நினைக்கும் சோஸ்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீரே, அதற்காக அன்றைக்கும் நன்றி பிதாவே. உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டீர், அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே.
இந்த நேரத்தில் உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்தாவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா 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 ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் த லோர்ட் ப்ரைஸ் த லோர்ட் ப்ரைஸ் த லோர்ட் ப்ரைஸ் த லோர்ட். அப்போ கடந்த செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு பிரசங்கித்திருந்தேன், கிறிஸ்தவர்கள் தாராளமாக பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதற்கு ஏதுவாக லூக்கா 18:9-14 என்ற வேத வாக்கியத்தை எடுத்து அதில் நீதி சுயநீதி எப்படி ஒரு கிறிஸ்தவர்களில் செயல்படும் என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு உபதேசித்திருந்தேன். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறது இல்லை என்ற சிந்தனையில் இருந்து நாங்கள் முற்று முழுதுமாக விடுதலை அடைய வேணும். முற்று முழுதுமாக விடுதலை அடைய வேணும். பாவ செயல்களை செய்ய வேண்டிய அவசரம் இல்லை, ஆனால் பாவ செயல்களை செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. அதற்கு காரணம் என்ன? மரண சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். பலவீனமான சரீரத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். மற்றவங்களோட சரீரம் செத்து போயிருக்கிறது. பாவ சுபாவம் இன்னும், அதாவது ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நம்மிடத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது. ஆனபடியால் இந்த குறைபாடுகள் இருக்கிறபடியினாலேயும் மற்றது எல்லாவற்றிற்கும் மேலாக வேத வாக்கியத்தை பற்றி சரியான விளக்கம் நமக்கு கிடைக்காமல் போயிருப்பதனாலும், ஏனென்று சொன்னால் சரியான முறையில் அதனை போதிக்கத்தக்கவர்கள் இல்லை என்று சொன்னால் அதனை வியாக்கியானம் பண்ணுகிறது இலகுவான விஷயம் அல்ல. ஆனபடியினால் வேத வாக்கியத்தை பொருத்தமான முறையில் நாம் விளங்கி கொள்ளாததன் நிமித்தமும் பாவ செயல்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தாராளமாக பாவம் செய்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சீரழிந்த வாழ்க்கை, பரிபூரண வாழ்க்கை வாழ வேணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்களோ பாவ சுபாவத்தின் நிமித்தம், பாவ சுபாவம் மறுபடியும் அவர்களில் உயிர்த்தெழுந்ததன் நிமித்தம் அவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேக கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் தட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி எரேமியா இதன் காரணத்தை எரேமியா 2:13-14 சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் ஏன் கொள்ளையானான் என தெளிவாக சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலியர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அதே வேத வாக்கியம் கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அதே வேத வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கும் பொருத்தமானது என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களும் என் ஜனங்களாக இருக்கிறார்கள். என் ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் 2 தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டு விட்டார்கள். அப்போ ஜீவ தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவி,
அப்போ என்னென்ன இருந்து தான் ஜீவ தண்ணீர் ஊற்றெடுக்கிறது? நான் தான் கண்மலை, கண்மலையாகிய என்னிலே இருந்து தான் ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்று உங்களிடத்துக்கு வருகிறது. அப்போ கண்மலை என்றது இயேசு கிறிஸ்து. அப்போ சுருக்கமாக, இயேசு கிறிஸ்துவிலே இருந்து தான் ஜீவ ஊற்று, பரிசுத்த ஆவி நமக்கு நம் மேல் ஊற்றப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் என் ஜனங்கள் செய்த பாரதூரமான பிழை என்ன என்று சொன்னால், அவர்கள் என்ன விட்டு விட்டார்கள், என்ன விட்டதனால பரிசுத்த ஆவியையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். ஏன்? நானும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ என்ன விட்டால் பரிசுத்த ஆவியையும் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்படி செய்கிறதனால எந்த விதமான பிரயோசனமும் அவர்களுக்கு ஏற்பட போறதில்லை. அப்போ அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்காமல் வேறொன்றை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதுதான் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகள். அவர்கள் வேறொன்றை விசுவாசிக்கிறதன் மூலம் அவர்கள் கொள்ளையாய் போகிறார்கள். அவர்கள் இசவேல் ஒரு வேலைக்காரனோ, அப்போ என்னுடைய ஜனங்கள் வேலைக்காரர்களோ, என்னுடைய ஜனங்கள் அடிமைகளோ, ஒரு காலமும் இல்லை, அவர்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ, அவன் வீட்டில் முடியாத என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வீட்டுக்குள்ள நடக்கிறத, அதாவது போதகர் சொல்லுகிறத முற்று முழுதுமாக ஏற்றுக்கொண்டு அதுதான் சரி என்று சொல்லி அவர்கள் கருதி அவர்களுக்கு கொள்ளையாய் போகிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதாவது சபைகளுக்கு கொள்ளையாய் போகிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் போதகர்களுக்கு கொள்ளையாய் போகிறார்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கங்களுக்கு கொள்ளையாய் போகிறார்கள். ஏன் கொள்ளையானான், ஏன் கொள்ளையானான், ஏன் அவனுக்கு இதை அறிய முடியாதோ? வெளியால் வந்து தான் அடப்பட்டு போயிருக்கிற இடத்தை விட்டு வெளியால் வந்து இந்த சத்தியத்தை அறிந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன பிடிக்க இயலாதோ, எனக்குள்ளுக்குள்ள பலப்பட முடியாதோ என்று சொல்லி எரேமியா 2:13-14 இந்த மிக முக்கியமான வேத வாக்கியத்தை ஆண்டவர் அந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படியாயின் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய விதமாய் அவர்களில் செயற்படவில்லை. அப்போ அந்த இஸ்ரவேலிய ஜனங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய விதமாய் அவர்களில் செயற்படவில்லை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களிலும் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய விதமாய் அவர் செயற்படவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து, கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசித்து, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் செயற்படுவார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் செயற்படவில்லையா என்றா இருந்தால் எரேமியா 2:13-14 சொல்லப்பட்டது போல அவர்கள் வீட்டில் பிறந்த அடிமைகளாகவும் கொள்ளையாகவும் போகிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் கொள்ளையாக போகிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எப்படி செயற்படுகிறது என்ற விவரத்தை அறியாததும் அதை கடைப்பிடிக்காததுமே அவர்களுடைய நிர்பந்தத்துக்கும் அவர்களுடைய சீரழிவுக்கும் முக்கியமான காரணங்களாக இருக்கிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்பது என்ன? அவர் என்னத்தை கேட்கிறார்? நம்மிடத்தில் அதிகமாக ஏதாவது கேட்கிறாரா? அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது, முதற்கண் நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் சிலுவைக்கு அப்பால் பிரத்யேகமாய் ஏதாவது செய்கிறார் என்ற எண்ணம் நமக்கு தூரமாய் இருப்பதாக. சிலுவைக்கு அப்பால், பியோண்ட் த க்ராஸ், சிலுவைக்கு அப்பால் அவர் ஒன்றுமே செய்வதில்லை. அந்த மாதிரியான சிந்தனை நமக்கு தூரமாய் இருப்பதாக. அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்குமாறு கேட்கிறாரே தவிர, பிரத்யேகமாக ஒன்றையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கவில்லை என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்குமாறு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறார், கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்கிறாரே தவிர வேறு ஒன்றையும் அவர் அதிகமாய் கேட்கவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1 கொரிந்தியர் 2:2, கலாத்தியர் 6:14 இதனை தெளிவாக நிரூபிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனோடு ஒன்றை நாம் சேர்க்கவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றை நாம் விலக்கவும் கூடாது என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏனென்றால் சகலதும் கிறிஸ்துவினால சிலுவையில் நிறைவேற்றப்பட்டதென்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். எவன் அதனை விசுவாசிக்கிறானோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எவன் அதனை விசுவாசிக்கிறானோ அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய பலாபலன்கள் யாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவுவார் என்று அவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எவன் அதனை விசுவாசிக்கிறானோ, எதனை விசுவாசிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் எவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்து கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய பலாபலன்கள் யாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார் என்ற உண்மையை தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசி கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் சென்று வேறு எதனையும் விசுவாசித்து சாத்தானுக்கு கீழ்ப்படிவதை பரிசுத்த ஆவியானவர் அனுமதிப்பதில்லை. அப்போ யூத கிறிஸ்தவர்கள், அப்போ எபிரேயர் புஸ்தகம் வந்து அவர்களுக்காகவே எழுதப்பட்டது. அப்போ கிறிஸ்துவையும் சிலுவையும் விட்டு விலகி அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கு அவர்கள் திரும்பினதன் நிமித்தம் இந்த எபிரேயர் புத்தகத்தை பவுல் அப்போஸ்தலர் எழுதி அவர்கள் திரும்ப வேணும், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு திரும்ப வேணும் என்று உறுதியாக எச்சரித்தார். அப்போ எபிரேயர் 6:1-2 அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால சென்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த மாதிரி அவர்கள் செயற்பட தொடங்கினதன் நிமித்தம் அவர்
பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். அதே எபிரேயர் 6:1-2 நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அப்போ விடாதபடிக்கு நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாடு முழுக்க இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும். அதனை விட்டு அப்போ அவர்கள் அந்த மூல உபதேசத்தை, யூத கிறிஸ்தவர்கள் மூல உபதேசத்தை விட்டு எங்க சென்றார்கள் என்பதை பார்ப்போம். செத்த கிரியைகள். அப்போ பழைய ஏற்பாட்டு கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகள் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், அந்த பழைய ஏற்பாட்டு கிரியைகள் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து சிலுவையில் அதை நிறைவேற்றி இருக்கிறபடியினால அவைகள் இப்பொழுது செத்த கிரியைகள். அப்போ செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆக்கமா, அது என்ன அந்த செத்தகிரியைகள்? செத்தகிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளின் அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் போட்ட அஸ்திபாரங்கள் இவைகள். அப்போ அதே அஸ்திபாரத்தை நீங்கள் இனி போட வேண்டாம். நித்திய நியாய தீர்ப்பு, அதை ஜட்மெண்ட்டுக்காகத்தான் தேவன் வந்திருக்கிறார் என்ற சிந்தனையை விட்டு நீங்கள் விலக வேணும். இப்பொழுது கிருபை, கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து கிருபையை பெறுகிறதற்கு வழி ஏற்படுத்தி இருக்க நித்திய நியாய தீர்ப்பு, அதில் கொண்டு போய் நீங்கள் அஸ்திவாரத்தை போட வேண்டியது என்ன? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டில் திறமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் முற்று முழுதமாக நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கே நீங்கள் போவான். புதிய ஏற்பாட்டில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை வைக்குதல், ஆட்டை கொண்டு போய் பரிபீடத்துக்கு கொண்டு போய் ஆட்டுன்ற தலையில் கையை வச்சு தான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆட்டுக்கு சுமத்தி அந்த ஆட்டை பலியாக கொடுத்து, அதுகள் இப்போ தேவையில்லை. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து முற்று முழுவதுமாக சிலுவையில் நிறைவேற்றி இருக்கிறபடியினால அந்த அஸ்திபாரங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். இதைத்தான் வேறொன்றையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி, அப்போ அந்த அஸ்திபாரத்தை போடாமல் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளில் அஸ்திபாரத்தை போடாமல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதுன அஸ்திபாரத்தை போடவும். புதிய ஏற்பாடு வந்து கண்மலை வந்து இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில் செய்து முடித்தது வந்து அஸ்திபாரம். அப்போ கண்மலையிலையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலேயும், அப்போ சுருக்கமாக இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் பூரணராகுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து தெளிவாக, அதாவது சிலுவைக்கு அப்பால சென்று வேற எதனையும் விசுவாசிக்கக்கூடாது. அப்படி விசுவாசித்தால் சாத்தானுக்கு கீழ்ப்படிய வேண்டி வரும். அதனை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் அனுமதிப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் இந்த செயற்பாடுகள் தானா
தானாக வருவதில்லை, ஓட்டோமேட்டிக் அல்ல என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கேட்கிறது என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் கேட்கிறார், நீ உன் விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் காண்பி. ஏனென்று சொன்னால் அதுதான் எனக்கும் தேவையான விஷயம், அது ரெண்டையும் நீ செய்வாயாயிருந்தால் நான் உனக்கு தேவையான யாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவுவேன். அதென்ன யாவற்றையும்? கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய சகல பலாபலன்களையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு நான் உதவுவேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்து, அவர் சிலுவையில் நிறைவேற்றியதில் வெளிப்படுத்து, அதனை வெளிப்படுத்துவாயாக இருந்தால் நான் உன்னில் வல்லமையாக செயல்பட்டு இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் நிறைவேற்றிய எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ள நான் உனக்கு உதவுவேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். இதைத்தான் தெளிவாக ரோமர் 8:2 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டே. இதுவே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் சாரமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிடப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்பட்டு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நமக்கு உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி தெளிவாக ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய விசுவாசம் எந்த காலத்திலும் கிறிஸ்துவின் சிலுவையில் நங்கூரமிடப்பட வேணும். அப்படி நங்கூரமிடப்பட்டிருந்தால் நான் வல்லமையாக உன்னில் செயற்பட்டு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி 8:11 ரோமர் 8:11 தெளிவாக சொல்லியிருக்கார். 8:11 பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின் அவருடைய ஆவியை உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ தெளிவாக சொல்லப்படுது எங்களுடைய சரீரங்கள் எப்படிப்பட்ட சரீரங்கள், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள். அப்போ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஆவியானவர் எப்படி உயிர்ப்பிப்பார்? இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, எழுப்பினவரார் பரமபிதா, அவருடைய ஆவி என்ன? பரிசுத்த ஆவி. எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருப்பார். அப்போ உங்களில் வாசமாயிருந்தால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பொருத்தமான முறையில் ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அதாவது பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற, அதாவது பரமபிதாவினுடைய பரமபிதா பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாயிருக்கிறது எந்த ஆவி? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆனால் அந்த நிலப்பாட்டை ஒரு முறை மேற்கொள்வது போதுமா?
மாத்திரமானதல்ல. இதுதான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கை ஒரு முறை மேற்கொள்வது மட்டும் போதுமானதல்ல. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.